ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிபிஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டை தான் பார்க்க பார்க்குறோம் அப்புறம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து உள்ளக்கெழங்கு சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சுட்டு எடுக்கிறது தான் நாங்கள் கடையில் கோதுமை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ வந்து இந்த பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி சாஃப்டாக பசிஞ்சிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம உள்ளக்கெழங்கு ஸ்டஃபிங் வந்து தயார் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் ஹீட்டானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக சீரகமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக ந நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் நாங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நாங்கள் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் உள்ள கிழங்க வேவிச்சு மசிச்சு வச்சுருக்கோம் வந்து அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொரியாண்டா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவை நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இந்த மோமோஸ்கெல்லாம் மடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மேலே இருக்க மாவை எடுத்துக்கோங்க எடுக்கலின்னா அது மாதிரி ஒரு மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த இடம் மட்டும் அதனால எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு டஸ்ட் பண்ணி சாஃப்டாக தேய்ச்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெருசாக பிரித்ததுக்கப்புறம் ஒரு தோசை தவால் ஆயில் விட்டு இது வந்து போட்டு இது வந்து ப ப்ரவுனிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் சைடில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம திருப்பி போடலாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆளு பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிபிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்